இப்போ விஜய் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட என்னுடைய கருத்து, வெறும் விஜயோட ஃபேனோட ஓட்டு பேஸ் வந்து உங்களுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நம்ம நடக்காது. 30% வாக்குகள் இருந்தால் தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். அந்த 30% நமக்கு இருக்காங்கிறது நீங்கள் கணக்கு பார்க்கணும். உங்கள் ரெண்டாவது பணம் 4000 கோடி, ஒரு தொகுதியில் 10-20 கோடி செலவு பண்ணுறாங்க. விஜய் வந்து 10-20 கோடி ஒரு தொகுதியில் செலவு பண்ண முடியும். அதனால் விஜய் என்னை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு இம்பேக்ட் இருக்கும்னு நான் நினைக்கல. 5% முடிஞ்சால் 10%. திராவிடம் இல்லாமல் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஏற்றுக்கணும். திராவிடம்ங்கிறதே ஒரு போலி. திராவிடம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை தவிர வெளி மாநிலங்களில் யாருமே அவங்க சொல்கிறது. அது இல்லாமல் நான் சினிமாவில் ஒரு நடிகர், எனக்கு வந்து எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைத்து வந்தீங்கன்னா அது வந்து நடக்குமாங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி. வணக்கம், நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. கடந்த ஒரு வாரமாகவே தமிழ்நாட்டில் அதை பற்றி அதிகமாக பேசப்படுது. தொடர்ச்சியாக நடிகர்கள் வர்றோம் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் போல சிஎம் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கனவோடு தான் வராங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், எல்லாருமே தங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்க. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் ஆரம்பித்தாருன்னா அவருடைய கதை வேறு. என்ன கேட்டிங்கன்னா, அவர் ஆரம்ப கட்டத்திலேருந்தே 60களுக்கு முன்னாடியே அரசியலிருந்து வந்தார். படிப்படியாக இருந்து வந்து அதுக்கப்புறம் அவருடைய செல்வாக்கை உயர்த்திக்கிட்டு அவருடைய ஃபேன் கிளப் ரசிகர் மன்றங்கள்லாம் பெரிய லெவலில் லட்சக்கணக்கான பேர் அதில் உறுப்பினராக இருந்தாங்க. அவர் கணக்கு போட்டார், நமக்கு ஓட்டுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளவு சதவீதம் வேணும், நம்மகிட்ட எவ்வளோ பேர் இதாக இருக்காங்க ஃபேன்ஸ், இதெல்லாம் அவர் கணக்கு போட்டு வச்சுருந்தவரே 1972 அவர் கட்சி ஆரம்பிக்க பயந்தார். ஏன்னா எம்ஜிஆரே திமுகவை விட்டு டிஸ்மிஸ் பண்ணலைன்னா அவர் கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அவ்வளவு லட்சக்கணக்கான ஃபேன் பேஸை வச்சுருந்தவரே பயந்தார் அரசியலுக்கு. அரசியல் எப்படி நம்ம சேரும், இது பண்ண முடியுமா, ஷைன் ஆக முடியுமா, இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் இது சாத்தியமாகிற பயம் இருந்தது. டிஸ்மிஸ் பண்ணதுனால அவர் வழி இல்லாமல் கட்சியை ஆரம்பித்தார். அது வந்து ஹிட் ஆச்சு. அது ஹிட் ஆச்சு. என்ன, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுனா சும்மா இல்லை, நீங்கள் வந்து கோடிக்கணக்கான பணம் செலவாகும் இன்றைக்கி இருக்கக்கூடியதில். அன்றைக்கி வந்து அவருக்கு அவ்வளவு, ஏன்னா அவர் கட்சியை விட்டு தூக்குனாங்க திமுகவில், இவர் அதிமுகன்னு ஆரம்பித்தார். அப்போ கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் இவருக்கு எங்கெங்கிருந்து ஃபண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் பிளாக் பண்ணார். யார் யார் பணம் கொடுப்பாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு மிரட்டினார். திண்டுக்கல் எலெக்ஷன் வந்தது, திண்டுக்கல் எலெக்ஷனில் பணம் இவருக்கு தேவைப்படும், அப்போ இவருக்கு யார் பணம் கொடுப்பான்னு அவர் கருணாநிதிக்கு தெரியும். அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபோனில் மிரட்டினார், பணம் கொடுத்தீங்கன்னா தொலைச்சிடுவேன், நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், எல்லோரும் பயப்படும். அந்த மாதிரி வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் அவ்வளோ வரும். நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆளுங்கட்சியிலிருந்து பல பிரச்சனைகள் வரும். எதை பற்றியுமே சிந்திக்காமல் எல்லாருமே எம்ஜிஆர்னு. எம்ஜிஆருக்கு அப்புறம் எத்தனை நடிகர்கள் ஆரம்பித்தாங்க, டி ராஜேந்தர் ஆரம்பித்தார். இப்போ அவர் கட்சி எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட்லேயே இல்லை, அதிலிருந்தே தூக்கிட்டாங்க. பாக்யராஜ் ஆரம்பித்தார், மூடிட்டு போயிட்டார். விஜயகாந்த் ஆரம்பித்தார், என்னாச்சு, அவருக்கு ஒரு 10% முதல்ல ஓட்டு விழுந்தது. அந்த 10% அவர் கூட்டியிருக்கணும். அது கூட்டாமல் என்னாச்சு, அவங்க இப்போ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் மணி பாலிட்டிக்ஸாக மாற்றி அலையன்ஸுக்கெல்லாம் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னாங்க. அதோட மக்களுக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போச்சு. கமலஹாசன் வந்தார், என்ன பண்ணார், அசிங்கப்பட்டு தான் போனார். இப்போ விஜய் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட என்னுடைய கருத்து, வெறும் விஜயோட ஃபேனோட ஓட்டு பேஸ் வந்து உங்களுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நம்ம நடக்காது. 30% வாக்குகள் இருந்தால் தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். அந்த 30% நமக்கு இருக்காங்கிறது நீங்கள் கணக்கு பார்க்கணும். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு ரசிகர்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு 5% வருவாங்களா? மொத்தம் 4-5 கோடி பேர் ஓட்டு போடணும். குறைஞ்சது 4-5 கோடி. அப்போ 4-5 கோடி ஓட்டு போடணும். ஒரு 1 கோடி பேர் ஆதரவாச்சும் இருக்கணும்ல. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 1 கோடி பேர் உறுப்பினர்னு சொல்லிக்கிறாங்க. யார்கிட்டையுமே டேட்டா பேஸ் இல்லை, டிஎம்கேட்டையே மெம்பர்ஸ் டேட்டா பேஸ் இல்லை. இன்றைக்கி இவ்வளவு கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு இல்லை, டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இது கிடையாது. இவங்ககிட்டலாம் என்ன நம்ம நோக்கம், நமக்கு எவ்வளவு ஆதரவு, டோட்டல் ஒர்க்கு ஓட்டு எவ்வளவு, அதுவும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சி வைஸு அவங்களுக்கு அந்த ஓட்டு இருக்கணும். ஒரு பகுதியில் அதிகம் ஓட்டு, ஒரு பகுதியில் கம்மியான ஓட்டு இருந்தால் 234 மெஜாரிட்டி ஜெயிக்க முடியாது. ஸோ கணக்கு பார்க்காம வராங்க இவங்க.
இவங்க எம்ஜிஆர் தவிர ஏன் சைன் ஆக முடியலைன்னா தன்னுடைய பலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு உள்ளே வராங்க. கடைசி வர்றவங்கெல்லாம் என்ன இருக்காங்க, 3%, 5%, ஏதோ பேருக்கூருக்கு எதிர்கட்சியாக இருந்துட்டு அரசியல் நடத்திட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு இப்போ போக வேண்டிய சூழ்நிலை. அந்த திராவிட கட்சிகளை ஏன் உடைக்க முடியலைன்னா தேசிய கட்சிகள் எதுவுமே தமிழ்நாட்டில் சரியாக அரசியல் நடத்தவில்லை. தேசிய கட்சிகள்லாம் காங்கிரஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸு ஒரு 10 சீட்டு வாங்கிக்கணும், 10 சீட்டுக்கும் 10 பேர் ரெடியாக இருப்பாங்க. இந்த 10 பேர் தான் திரும்பி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் கேண்டிடேட். ஒவ்வொரு தொகுதிக்கும் இப்போ எல்லா தொகுதிக்கும் எல்லா கட்சியிலையும் வேட்பாளர் பட்டியல்னு கொடுக்குறாங்கல்ல, காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர் பட்டியலை பற்றி யாருக்காச்சும் ஆர்வம் இருக்கா? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வேட்பாளர் பட்டியல். திருச்சினா திருநாவுக்கரசு, விருதுநகர்னா மாணிக் தாக்கூர், சிவகங்கன்னா கார்த்தி சிதம்பரம், கரூர்னா ஜோதிமணி. ஆக இவங்க வாங்க போகிற இந்த 10 சீட்டும் கேண்டிடேட்டு போடுறவங்க தான் திருப்பி அவங்க தான் வருவாங்க. அப்போ கட்சி தொண்டர்கள் எப்படி வந்து உழைப்பான்? தொண்டனுக்கும் நாளைக்கு ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா தானே கஷ்டப்பட்டு உழைப்பான். அது இல்லாமல் போச்சு இல்லை. இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்கோங்க, திமுக நிலைமையே அதுதான். திமுக 10 இப்போ 24 நிற்க போகிறாங்க, போனாலே 24 நின்னாங்க ஜெயித்தாங்க. 24 பத்து சீட்டுக்கு கேண்டிடேட் எல்லாருக்குமே தெரியும். வட சென்னையா ஆற்காடு வீரசாமி பையன், தென் சென்னையா மத்திய சென்னையா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் கேண்டிடேட்டு. தென் சென்னைன்னு கேட்டிங்கன்னா தங்கப்பாண்டியன்னு ஒரு டிஎம்கே எம்எல்ஏ இருந்தார், அவருடைய பொண்ணு அவங்க தான். அதுக்கப்புறம் கேஎன்ஆர் பையன் பெரம்பலூர் வந்துடும், அதுக்கடுத்தது பொன்முடி பையன் விழுப்புரம் போயிடும், கதிரானந்து இவர் துரைமுருகன் அவருடைய பையன், ஏவாவேலு அவருடைய பையன். இப்படி திமுகவின் பெரும்பான் இது தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கனிமொழி அவங்க குடும்பது. அப்போ அவங்க கேண்டிடேட்லாம் கட்சியில் எப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க தான் கேண்டிடேட்டுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படி இல்லை, சம்மந்தம் இல்லாமல் வரும் கேண்டிடேட். யாராச்சும் ஒரு பேரை போட்டு பிஏபிஎல்னு போடுவார், போய் தேடுவாங்க அவங்க யாருப்பா அந்த அப்படின்னு. அட்ரஸ் இல்லாதால் ஜெயலலிதா அவங்களும் கொஞ்சம் இதில் வந்து அப்படி தான் பண்ணாங்க ஆரம்ப கட்டத்தில். அப்புறம் இந்த சசிகலா வந்து தான் ரூபா வாங்கிட்டு போட்டாங்க. ஸோ நம்ம கட்சிகள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அப்படியே ஒரு கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி கேண்டிடேட்டு ஓட்டிக்கிறது, தகுதி திறமை தொண்டன் இந்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, மற்ற கட்சிகள் இங்கே வளர முடியலை. ரெண்டாவது பணம், 4000 கோடி ஒரு தொகுதியில் 10-20 கோடி செலவு பண்ணுறாங்க. விஜய் வந்து 10-20 கோடி ஒரு இதில் செலவு பண்ண முடியுமா? ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது சார், இப்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதே வந்து இங்கே மாற்று அரசியலுக்கான தேவை வந்து மக்களிடையே வருது அப்படின்னும் போது விஜய் அவர்கள் இப்போ கெரியரோட பீக்கில் இருக்காரு, அதை விட்டுட்டு தான் இன்றைக்கி வராரு. அப்போது ஒருவேளை 2026 இல்லைனாலும் ஒரு 2-3 தேர்தலில் தனித்து போட்டிட்டாவது நம்ம முதலமைச்சர் ஆகலான்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் ஜெயிக்க மாட்டாரா? இல்லை இல்லை, தனித்து போட்டியிட்டால் உங்களுக்கு எவ்வளோ 1% வருங்கிற கணக்கு உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன். அந்த கணக்கு உங்கள்கிட்ட இல்லையே. இவர் வந்து விஜய் வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி இருக்கும்போது அவரை காங்கிரஸில் இது பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் நடந்தது. அவர் போய் 10 நிமிஷம் ராகுல் காந்திகிட்ட பேசிட்டு வந்தார், ராகுல் காந்தி வெளியில் வந்துட்டார். அவருக்கு என்ன பிரச்சனை ஏதாச்சுன்னு தெரியாது. ஸோ அரசியலில் வந்து நீங்கள் வந்து அப்போ நிறைய அனுபவம் வேணும். ஓட் பேங்க்கை நீங்கள் கொண்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை வேணும். அதெல்லாம் நீங்கள் இருந்தால்தான் வந்து நீங்கள் அரசியலில் வந்து போகணும். இல்லைனா நீங்கள் ஒரு 3ந்தர கட்சியாக தானே இருக்க முடியும். கமல்ஹாசனும் ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஹீரோ தான், அவரால் முடிஞ்சதா? அதனால் விஜய் என்னை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு இம்பேக்ட் இருக்கும்னு நான் நினைக்கல. 5% முடிஞ்சால் 10%, அந்த மாதிரி ஒரு விஜயகாந்த் டைப்பில் அவர் இம்பேக்டை கொண்டு வர முடியுமே ஒழிய ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு மாற்று இது வந்து இப்போ நிறையா இருக்காங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது மாற்று சக்தியே இல்லை திமுகவுக்கு, இப்போ அப்படி இல்லை. பிஜேபியில் அண்ணாமலையை கொண்டு வந்துட்டாங்க, அண்ணாமலைக்குன்னு ஒரு பேஸ் இப்போ போகுது. இப்போ அதிமுகன்னா ரெட்டை இலை பேஸ் அது மாறாது, திமுகன்னா உதயசூரியன் பேஸ். இந்த பேஸ் எல்லாம் ஒட்டச்சி எடுத்து ஒரு 3வது சக்தியை நீங்கள் கொண்டு வர்றது வந்து மிகப்பெரிய கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை வந்து நீங்கள் திருப்பணும். இளைஞர்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவு, இளைஞர்களுடைய ஓட் பேங்க் எவ்வளவு, அதெல்லாம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் வருதுங்கிறது வந்து அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. விஜய் போன்றவங்க நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க வர்றதில் தப்பு இல்லை, ஆனால் அது வர்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கி சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் சரியான அளவு இருக்காங்கிறது வந்து
மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த கட்சி பேரே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். இதுவே பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னென்னா 50 ஆண்டுகளாக வந்து திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டில் கோல் வச்சிட்ருக்கிற சூழலில் விஜய் அவர்கள் வந்து திராவிடம்ன்ற தவிர்க்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் நீங்கள் திராவிடங்கிறது தவிர்த்து எத்தனையோ பேருக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. சிவாஜி கணேசனே தமிழக முன்னேற்ற முன்னணின்னு கொண்டு வந்தார், அதில் திராவிடம் வந்ததா வரல. அதனால் திராவிடம் இல்லாமல் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஏற்றுக்க முடியாது. திராவிடங்கிறதே ஒரு போலி. திராவிடம் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை தவிர வெளி மாநிலங்களில் யாருமே அவங்க சொல்கிறதில்ல. வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மூணு நாட்டில் மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களை யாரையாச்சும் ஒருத்தர் போய் நான் திராவிடன்னு ஒத்துக்கிறானான்னு கேளுங்க. ஒருத்தம் கூட ஒத்துக்க மாட்டான் இந்த தமிழ்நாட்டில் இவங்களை தவிர. இவங்க ஒரு இதில் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு திராவிடம்னு ஒரு காடை பிடிச்சிக்கிட்டு பண்ணாங்களே ஒழிய திராவிடம்னு ஒன்று இல்லைங்கிற திராவிடர்கள்ங்கிறத திராவிடர்கள்னு இவங்க சொல்கிற ஆளுங்களே ஏற்றுக்கொள்றதில்லை. அதனால் இவங்களா சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் திராவிடம்ங்கிற மாயை எல்லாம் இல்லை, அந்த லீடருடைய அட்ராக்ஷன் அவ்வளோதான். இதே ஒரு சாதாரண நடிகரை கொண்டு போய் திராவிடம்னு சொல்ல சொன்னீங்கன்னா ஏற்றுக்குவாங்களா? எம்ஜிஆர் சொன்னாலே ஏற்றுக்கிட்டாங்க, அண்ணா சொன்னாலே ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ஜெயலலிதா சொன்னாங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து பர்சனாலிட்டியை வச்சு தான், தலைவர்களுடைய இமேஜை வச்சு தான் அந்த திராவிடம் உருவாச்ச ஒழிய வெறும் திராவிடத்தை வச்சு தலைவர்கள் உருவானதை சரித்திரமே இல்லை. திராவிடத்துக்கு அவ்வளவு இதுவும் ஆதரவும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. எல்லாருமே வந்து தலைவர்களுடைய செல்வாக்கை வச்சு தான் வந்தாங்க. அதனால் விஜய் வந்து அவருடைய செல்வாக்கை வச்சு வர்ற அளவுக்கு அவருக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்காங்கிறத கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் விஜயுடைய வருகையை வந்து திமுக தரப்பினர் வந்து அதிக அளவில் கலக்கம் ஏற்பட்டாங்க. ஏன்னா 2026 வரும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக உதயநிதி முன்னெடுத்தப்படும் போது விஜயா உதயநிதியா அப்படின்னு வரும்பொழுது உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும்ன்ற வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நீங்கள் என்ன இந்த சொல்கிறது இளைஞர் பிரிவில் தானே? ஆமாம், இளைஞர்கள் ஓட்டு எத்தனை பெர்சன்டேஜ் வருது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும்? எனக்கு 30% அந்த மாதிரி 30 ஏற்கனவே இருந்தவங்க போக 18 இப்போ ஏற்கனவே இருந்தவங்க இருக்காங்க பாருங்கள். அதில் இவங்க இளைஞரணின்னு உருவாக்கி அதெல்லாம் ஒரு பேசு திமுக அதிமுக எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. கரெக்டாக புதுசாக வர்றவங்களே இவ்வளோ பேர் மாறப்போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் என்டையர் இளைஞர்களும் இவங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இளைஞர்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும்ல, அதனால் வெறும் இளைஞர்களை நம்பி மட்டும் நீங்கள் வர முடியாது. அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிற உதயநிதிக்கு சொல்கிறீங்க விஜயை பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க தமிழ்நாட்டு வீக்னஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். 5000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுடுறான் ஒரு ஆளுக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து 100,000,000,000 வச்சுருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக போட்டுற போகிறான். இளைஞர்கள் மட்டும் என்ன எத்தனை பேர் பர்சன்டேஜ் சிந்திச்சு போடுறான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க, இன்னும் சில பேர் போதைகளுக்கு அடிமையாக இருக்காங்க. ஆக சிந்திச்சு நல்ல வழியில் போகிற இளைஞர்கள் 10%, 20% கூட இருக்காது. அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை பார்த்து ஓட்டு போடுறதுலே வெறுப்பு வந்துடும். அதனால் வெறும் இளைஞர்களை நம்பி போகிறது நீங்கள் ஒரு மாயை. நீங்கள் அதுக்கான அமைப்பை உருவாக்கணும், இளைஞர்களை நீங்கள் நல்லபடியாக உருவாக்கணும். அதுக்கப்புறம்தான் ஒரு மாற்றம்ங்கிறது வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் வறுமை உரிய வர்ற இளைஞர்கள்லாம் வர்ற இளைஞர்கள் பாருங்கள் எல்லாம் சினிமாக்காரன் பின்னாடி போகிறாங்க. எல்லாம் அஜித்துக்கு ஒரு குரூப்பு, இவருக்கு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி தான் இருக்காங்க. எல்லா இளைஞர்களும் ஒட்டு மொத்தமாக சிந்திக்கிற இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அதனால் இளைஞர்கள் ஆதரவுங்கிறது ஒரு மாயை. அதை வச்சு மட்டும் நீங்கள் ஒரு அரசியலில் இறங்க முடியாது. நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்து நல்ல விஷயங்களை செஞ்சால் அந்த டைமில் அதில் கவரப்பட்டு சில பல பேர் படித்தவர்கள் இளைஞர்கள் உங்கள் பக்கம் மாறலாம். அதனால் எடுத்தோடனே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் சினிமாவை மட்டும் சப்போர்ட்டாக வச்சுட்டு, இப்போ அப்துல் கலாம் இருந்தார், அவருக்கு ஜனாதிபதியை ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேஸ் வந்து அவருக்கு செல்வாக்கு கூடிச்சு. அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் இளைஞர்களுக்கு சொன்ன விஷயங்கள், நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் போனாங்க. ஏன்னா அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அது மாதிரி பதவிக்கு வந்து பல விஷயங்களை நீங்கள் நல்லது செஞ்சு நீங்கள் இவங்களெல்லாம் கொண்டு வரலாம். அது இல்லாமல் நான் சினிமாவில் ஒரு நடிகர், எனக்கு வந்து எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைத்து வந்தீங்கன்னா அது வந்து நடக்குமாங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். எங்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.